வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். விஷாலுக்கு எதிராக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் புகார் மனு. தயாரிப்பாளர் சங்கத்திற்கு 4 மாதங்களில் தேர்தல் நடத்த உத்தரவிட வேண்டும் என பாரதி ராஜா தலைமையிலான குழுவினர் கோரிக்கை. பொன் மாணிக்கவேல் நேர்மையானவர் என்று யார் சொன்னது என அமைச்சர் சி வி சண்முகம் கேள்வி. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 தமிழர்களை விடுவிப்பது ஆளுநர் கையில்தான் உள்ளதாகவும் பேட்டி. விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்யுமாறு உறக்கத்தில் இருக்கும் பிரதமர் மோடியை எழுப்புவோம். காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி ட்விட்டரில் பதிவு. தமிழக காவல்துறை டிஜிபி ஏ கே ராஜேந்திரன் நியமனத்தை எதிர்த்து வழக்கு. மத்திய மாநில அரசுகள் விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை நோட்டீஸ். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. ரஃபேல் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கோரி மக்களவையில் முழக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களின் சங்க நிர்வாகத்தை செம்மைப்படுத்தும் விதத்தில் சிறப்பு அதிகாரியை நியமனம் செய்ய வேண்டும் என சங்க உறுப்பினர்கள் முதலமைச்சர் பழனிசாமிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரதி ராஜா தலைமையில் விஷால் எதிர்ப்பாளர்கள் ஒன்றிணைந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்தனர். அப்போது அவர்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களின் சங்க நிர்வாகத்தை செம்மைப்படுத்தும் விதத்தில் சிறப்பு அதிகாரியை நியமனம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை மனுவை கொடுத்தனர். அந்த கோரிக்கை மனுவில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு 4 மாதங்களில் முறையாக தேர்தல் நடத்திட ஆணையிட வேண்டும் எனவும் முதலமைச்சரிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை தீநகரில் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எதிர்த்தரப்பினர் போட்ட பூட்டை திறக்கச் சென்ற விஷால் மற்றும் ஆதரவாளர்களை சட்டவிரோதமாக கூடியதாக காவல்துறையினர் கைது செய்தனர். விஷாலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தயாரிப்பாளர்கள் சங்க அலுவலகத்திற்கு நேற்று பூட்டு போடப்பட்டது. இதனையடுத்து தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கு சென்ற விஷாலை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆவேசமடைந்த விஷால் காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சங்க விவகாரத்தில் காவல்துறை தலையிட வேண்டாம் என விஷால் கூறினார். தயாரிப்பாளர் சங்க அலுவலக பூட்டை விஷால் உடைக்க போலீஸ் தொடர்ந்து அதை அனுமதி மறுத்ததை அடுத்து சர்ச்சை ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தேனாம்பேட்டை காவல்துறை உதவி ஆணையர் கோவிந்தராஜ் விஷால் தரப்பினரை சமாதானம் செய்ய முயன்றார். இதனை ஏற்க மறுத்து விஷால் தனது ஆதரவாளர்களுடன் தயாரிப்பாளர் சங்க கட்டிடத்தில் நுழைய முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு விண்ணப்ப வச்சேன் இருக்க முடியாது. எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். ஒரு அன்ஆத்தரைஸ்ட் போட்டுக்கு நீங்க இத்தனை பேர் நின்று இருக்கீங்க சார். இந்த பிரசிடென்ட் ஆஃப் ப்ரொடியூசர் கவுன்சில் இந்த நிலையில் போலீசாருடன் வாக்குவாதம் செய்த விஷால் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து எந்த தவறும் செய்யாத தன்னை காவல்துறை கைது செய்துள்ளதாக விஷால் ஆவேசமாக தெரிவித்தார். நான் ஒரு தகப்பனா என் பையனை பார்க்க வந்தேன். ஓகே, நானும் கூட நடிகர் சங்கம் மெம்பர் தான். ஓகே, இது ஏதோ அவர் மனசில் என்ன இருக்குன்னு நீ டேடி டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன், நீ டோன்ட் இன்டர்ஃபியர் இன் திஸ் மேட்டர். இப்போ ரொம்ப கிளியர் சொல்லியிருக்கான். இது என்ன சம்பந்தப்பட்டது, நீயே ஒன்று பார்க்க வந்துடா கண்ணான்னு நான் அவ்வளோதான் சொன்னேன். இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இதுக்கு என்னன்னா ஒரு தாழ்மை, ஒரு ஒரு பேஷன்ஸ். பேஷன்ஸ் வேணும். அந்த பேஷன்ஸ் என் பையனுக்கு இருக்கு. இதனையடுத்து சாவி கொண்டுவரப்பட்டதும் போலீசார் முன்னிலையில் விஷால் தரப்பின தயாரிப்பாளர் சங்க அலுவலக பூட்டை திறந்தனர். அப்போது விஷால் தரப்பில் பிரவீன் காந்தி உடன் இருந்தார். ஓட்டு போட்டுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் திரு விஷால், அவருடைய மொத்த ஆட்களும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு 30 பேர், பர்டிகுலரா 30 பேர் அதிக கூட்டம் கிடையாது, வெறும் 30 பேர். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படம், அரை படம், ரிலீஸ் ஆகாத படம் எடுத்தவங்க, வேற ஒருத்தன் பேர்ல படம் எடுத்தவங்க. இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வந்து
எப்பவுமே இந்த ஒரு எந்த வேலை செஞ்சாலும் திரு விஷால் அவர்கள் எதை செஞ்சாலும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது நேத்து எங்களுக்கு ஓபன் ஆச்சு. பேசிக்கா இந்த கேள்வியை விஷால் மேல தொடுக்கிறமே இது நம்புவாங்களா மக்களுங்கிற நாலேஜ் கூட இல்லாம அவசரம் கோவம் அந்த பதவியை பறிக்கணுங்கிற வெறி இது இங்க வேண்டாம். இது அரசியல்வாதிங்க வச்சுங்க, நம்ம வந்து அதுக்கு வரல. நாங்க இந்த சினிமா இன்னும் பெட்டர்மெண்ட்டுக்கு போகாதா, இன்னும் அடுத்த எல்லைகளை தாண்டி இந்த சினிமா போகாதான்றதுக்காக தான் விஷால் நாங்க எல்லாம் வந்தோம். இந்த நிலையில் தயாரிப்பாளர் சங்க அலுவலகத்துக்கு நேற்று பூட்டு போட்ட மற்றொரு தரப்பினர் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். அதில் சங்க கணக்குகளில் விஷால் முறைகேடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் நேர்மையானவர் என யார் சொன்னது என சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் கேள்வி எழுப்பினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயரதிகாரி என்ற கோதாவில் பொன் மாணிக்கவேல் சுற்றித் திரிவதாக கடும் கண்டனம் தெரிவித்தார். பொன் மாணிக்கவேல் நேர்மையானவராக இருந்தால் தன் மீது இருக்கிற குற்றச்சாட்டிற்கு இதுவரை ஏன் விளக்கம் தரவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். 7 பேர் விடுதலை விவகாரத்தில் தமிழக அரசு சரியான வழியில் சென்று கொண்டிருப்பதாக கூறிய சட்டத்துறை அமைச்சர் ஸ்ரீ வி சண்முகம், இது தொடர்பாக ஆளுநரை வலியுறுத்துவது என்பது முடியாத காரியம் எனவும் 7 பேரை விடுவிப்பது ஆளுநர் கையில்தான் இருப்பதாகவும் தெரிவித்தார். 7 பேர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது அம்மாவுடைய எண்ணப்படி மத்திய மாநில அமைச்சரவை கூடி ஆளுநருக்கு பரிந்துரை செய்யப்பட்டு விட்டது. ஆளுநர் தான் அதில் முடிவெடுக்க வேண்டும். சட்டத்திலே ஆளுநர் இத்தனை ஆண்டு இத்தனை நாட்களுக்குள்ளாக முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று எங்கும் சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆளுநர் முடிவை பொறுத்தது அரசினுடைய முடிவு இருக்கும். விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்யுமாறு உறக்கத்தில் இருக்கும் பிரதமர் மோடியை எடுப்போம் என காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்யுமாறு உறக்கத்தில் இருந்த அசாம் மற்றும் குஜராத் முதல்வர்களை எழுப்பிவிட்டோம் என தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ள ராகுல்காந்தி, அடுத்து பிரதமர் மோடியை உறக்கத்தில் இருந்து எழுப்புவோம் என்றும் கூறியுள்ளார். முன்னதாக அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதியாக விவசாய கடன் தள்ளுபடி இருக்கும் என்று ராகுல் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக காவல்துறை டிஜிபியாக டி கே ராஜேந்திரன் பதவி நீட்டிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்ட ஏஐயுசிஇ தலைவர் கதிரேசன் தடை செய்யப்பட்ட குட்கா பான்பிராக் போன்றவற்றை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட தமிழக காவல்துறை தலைவர் டி கே ராஜேந்திரன் டிஜிபியாக பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டது சட்டவிரோதம் என்று அறிவிக்கக் கோரி வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டதோடு எதிர் மனுதாரரான சசிகலாவுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் தலைமைச் செயலர் ராமமோகன ராவ், முன்னாள் டிஜிபி அசோக் குமார், முன்னாள் உள்துறை செயலர் அபூர்வவர்மா ஆகியோருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மனு தொடர்பாக ஜனவரி 2 தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மதுரை கிளை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் எதிர் மனுதாரர் உள்ளிட்டோருக்கு பதில் மனு தாக்கல் செய்ய கோரி நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. முல்லைப் பெரியாறில் கேரள அரசு புதிய அணை கட்டும் முயற்சியை முறியடிக்க தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவு செய்துள்ளது. கேரள அரசு முல்லைப் பெரியாறு அணைக்கு அருகே புதிய அணை கட்டுவதற்கு முடிவு செய்துள்ளது. இந்த புதிய அணையை கட்ட ஆய்வு செய்ததற்கு கேரளாவிற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புதிய அணை கட்டுவதற்கு அடிப்படை ஆய்வு மேற்கொள்ள தமிழக அரசின் அனுமதியை பெற தேவையில்லை என மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் மகேஷ் வர்மா நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார். இதையடுத்து அணை கட்டப்பட்டால் தேனி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ள தமிழக பொதுப்பணித்துறையினர் கேரள அரசின் புதிய அணை கட்டும் முயற்சியை முறியடிக்க காவிரி தொழில்நுட்ப பிரிவினர் வாயிலாக சட்ட ரீதியான நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும் என அரசுக்கு பரிந்துரைத்துள்ளனர். இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக டெல்லியில் மத்திய அமைச்சர் சதானந்தா கவுடா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கர்நாடக அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் கலந்து கொண்டனர். கர்நாடக மாநிலம் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் புதிய அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது.
இதற்கு தமிழகம் தொடர்ந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் மேகதாது அணை கட்டுவதற்கான முதல் கட்ட ஆய்வுப் பணிகளை கர்நாடக அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக டெல்லியில் மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கர்நாடக நீள்வரத்துறை அமைச்சர் சிவகுமார் மற்றும் கர்நாடக எம்பிக்கள் மல்லிகார்ஜுன கார்கே, முனியப்பா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். கர்நாடக மாநிலத்தில் இருந்து எம்பியாக தேர்வானால் நிர்மலா சீதாராமனும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். இரண்டு வாரங்களில் கஜா நிவாரண உதவி குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கஜா புயலுக்கு 15,000 கோடி நிவாரண உதவி அறிவிக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. பிரதமர் மோடியை டெல்லியில் சந்தித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார். இதுகுறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞர் ஸ்டாலின் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். போதிய நிதி இருந்தும் கஜா புயல் நிவாரண உதவியை அறிவிப்பதில் மத்திய அரசு காலம் தாழ்த்துவதாக விசாரணையில் தமிழக அரசு குற்றம் சாட்டியிருந்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கஜா புயல் நிவாரண நிதி குறித்து 2 வாரங்களில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக அரசிடம் உள்ள பேரிடர் நிவாரண நிதியான ₹1,277 கோடியை பயன்படுத்திக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதையடுத்து விசாரணையை வரும் ஜனவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு உத்தரவிட்டனர். பொருளாதார குற்றத்தில் ஈடுபட்டு வெளிநாடு தப்பிச் சென்ற 58 பேரையும் இந்தியாவிற்கு கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகளில் தான் ஏமாற்றியதாக கூறப்படும் பணத்தை மீட்பதைவிட தன்னை இந்தியாவிற்கு அழைத்து வரவே மத்திய அரசு அதிகம் ஆர்வம் காட்டுவதாக விஜய் மல்லையா குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் பொருளாதார குற்றத்தில் ஈடுபட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற விஜய் மல்லையா, நீரவ் மோடி, மெகுல் சோக்சி, லலித் மோடி உள்ளிட்ட 58 பேரையும் இந்தியா கொண்டுவர முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தாக்கல் செய்த அறிக்கையில் சர்வதேச காவல்துறை மூலம் ரெட் நோட்டீஸ் அனுப்பி நாடு கடத்தும் கோரிக்கைகள் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஜெயலலிதாவின் தனி பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த பெருமாள் சாமி, பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அதிகாரியாக இருந்த சுதாகர், சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராகினர். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் விசாரித்து வருகிறது. ஜெயலலிதாவின் தனி பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த பெருமாள் சாமி விசாரணைக்கு ஆஜராக அவருக்கு ஆறுமுக ஆணையம் ஏற்கனவே சம்மன் அனுப்பியிருந்தது. பெருமாள் சாமி இப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தனி பாதுகாப்பு அதிகாரியாக உள்ளதால் பணியின் காரணமாக ஏற்கனவே ஆஜராகவில்லை. இன்று பெருமாள் சாமியும் ஜெயலலிதாவின் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அதிகாரியாக இருந்த சுதாகரும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர். பல்வேறு விழாக்களில் பாதுகாப்புக்கு இவர்கள் உடன் சென்றபோது ஜெயலலிதா ஏதேனும் மருந்து உட்கொண்டாரா, ஜெயலலிதா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டபோது முதலமைச்சருடனான ஆம்புலன்ஸ் இருந்ததா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. ஏற்கனவே டிசம்பர் 14, 17 ஆகிய நாட்களிலும் அவர் விசாரணைக்கு ஆஜரான தமிழக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் இன்று 3ஆம் முறையாக ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஆஜராகினார். அவர் ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை முறை குறித்து ஆணையத்தில் விளக்கம் அளித்ததாகவும் கூறினார். அவங்க கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் எனக்கு தெரிந்த வரைக்கும் முழுமையான பதிலை அளித்திருக்கேன். ஜென்ரலாக இந்த ட்ரீட்மெண்ட் குறித்து எப்போ வந்தாங்க, எப்படி அந்த ட்ரீட்மெண்ட் இருந்தது, யார் பார்த்தாங்க போன்ற பல்வேறு கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளுக்கு தேவையான பதில்கள் அளித்தலும் இன்றைக்கி மெயின்லி குறுக்கு விசாரணை போன்றவை தான் மெயினாக நடந்தது. இந்த குறுக்கு விசாரணை அப்போலோ மற்றும் அதே மாதிரி கூடுதல் விசாரணை போன்றவை ஜனவரி 3ஆம் தேதி நடைபெறுவதாக மதிப்புக்குரிய நீதி அரசர் அவர்கள் சொல்லியுள்ளார். அயோத்தியில் சரியான இடத்தில் ராமர் கோவில் கட்ட விரும்புவதாகவும் உச்சநீதிமன்றம் தினசரி விசாரணை நடத்தினால் 10 நாட்களில் வழக்கு முடிந்துவிடும் எனவும் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவது தொடர்பான விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த மேல்முறையீட்டு வழக்குகளை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு வரும் ஜனவரி மாதம் விசாரிக்க உள்ளது. இந்நிலையில் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்து அமைப்புகள் தீவிரமாக உள்ளது. இதற்கு பாஜகவும் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவரும்
அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதை விரும்புவதாக பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா கூறினார். இலங்கை நாடாளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவாக அடுத்த வாரம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இலங்கை பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கேவை நீக்கிவிட்டு முன்னாள் அதிபர் ராஜபக்சேவை பிரதமராக அதிபர் சிறிசேனா அறிவித்தார். இதைத் தொடர்ந்து இலங்கை அரசியலில் உச்சக்கட்ட குழப்பம் நிலவியது. இதைத் தொடர்ந்து ராஜபக்சேவுக்கு பெரும்பான்மைக்கு தேவையான ஆதரவை திரட்டும் முயற்சி தோல்வியடைந்ததால் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு ஜனவரியில் தேர்தல் நடத்தப்படும் என அதிபர் சிறிசேனா அறிவித்தார். இதற்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்த நிலையில் தேர்தல் முன்னேற்பாடுகளையும் முடக்கியது. இதனிடையே ரணில் விக்ரமசிங்கேவும் ராஜபக்சேவும் பிரதமர் பதவிக்கு உரிமை கோரி வருகின்றனர். இந்நிலையில் வரும் 12ஆம் தேதி இலங்கை நாடாளுமன்றம் கூடவுள்ள நிலையில் அன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவாக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. விளைநிலங்களில் உயர் மின் கோபுரங்கள் அமைக்கப்படும் விவகாரம் தொடர்பாக விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாக அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் விவசாயிகளை வஞ்சிக்கும் எண்ணம் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பிற மாநிலங்களை விட அதிக இழப்பீடு தருவதாக தமிழக அரசு உறுதியளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆகவே விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு அரசுடன் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். செந்தில் பாலாஜி திமுகவில் இணைந்தது தங்களுக்கு மிகப்பெரிய பலம் என திமுக முன்னாள் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கரூர் எப்போ நகரம் வந்து போத்த போது கூட கரூர் நகரம் 5000 திமுக கூட இருக்கிறாரா? எங்களுக்கு கூடுதல் பலம். இனிமேல் எங்க தோக்கம் அவர் வந்திருக்கிறார், நிச்சயமா ஜெயிக்கும். ஏன்னா அவருடைய பலமை எனக்கு தெரியும். நல்ல பணியாற்றுவாரு, நல்ல வேகமா செய்வாரு. நாங்க பார்த்த ஒரு படம், இலாக்காவையும் பார்த்த ஒரு அவரு. அதனால வந்து அவர் எங்களுக்கு பெரிய பலமா தான் இருக்கு. நிச்சயமா கரூர் வெற்றி பெறும். சிலை கடத்தல் வழக்கில் தொடர்புடைய தொழிலதிபர் ரன்வீர் ஷா, அவரது பெண் நண்பர் கிரண் ராவ் ஆகியோர் பாஸ்போர்ட்டுகளை ஒப்படைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிலை கடத்தல் மன்னன் தீனதயாளன் வீட்டில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற சோதனையில் ஏராளமான சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் ரன்வீர் ஷா மற்றும் அவரது பெண் நண்பர் கிரண் ராவ் வீடுகள் மற்றும் பண்ணை வீடுகளில் நடைபெற்ற சோதனைகளில் ஏராளமான சிலைகள் கல் தூண்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதனையடுத்து கைது நடவடிக்கையை மேற்கொண்டதால் இருவரும் தலைமறைவாகியுள்ள நிலையில் இந்நிலையில் இருவரின் பாஸ்போர்ட்டுகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே வழக்கில் முன்ஜாமீன் கோரி ரன்வீர் ஷா, கிரண் ராவ் தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்குகிறது. அரசியல் அழுத்தம் இருந்தாலும் நேர்மையாக செயல்படுபவர்கள் தடையை மீறி செயல்பட வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன் ஐஜி பொன் மாணிக்கவேல் தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்கும்போது இதனை தெரிவித்தார். நேர்மையாக செயல்படும் அனைவருமே அரசியலில் அழுத்தம் உள்ளதாகவும் அவர் கூறினார். சீதகாதி பட விவகாரத்தில் கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுவதாக கூறிய கமல்ஹாசன் படம் வருவதற்கு முன் கருத்து சொல்வது தவறு என்றும் தெரிவித்தார். அப்படித்தான் பணியாற்றணும், வேற வழி இல்லை இங்க. ஏன்னா அரசியல் அழுத்தம் நேர்மையா இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு இங்க தமிழ்நாட்டில். இதுக்கு ஆரம்ப விழா செய்து வைத்தது என் படங்கள் என்று வருத்தப்பட்டுக்கலாம், அவ்வளவுதான். தவிர இது தொடர்ச்சியாக படத்தை பார்த்து விட்டு அதுல ஏதாவது கருத்து தவறா இருந்ததுன்னா சொல்லலாம். எல்லாருமே தப்பு அப்படின்னா ஒண்ணுமே பேசவே முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா நாடு பூரா வங்கி பணியாளர் சங்கங்கள் 2 நாட்கள் வேலைநிறுத்தம் அறிவித்துள்ள நிலையில் நாளை முதல் 5 நாட்களுக்கு வங்கிகள் செயல்படாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அனைத்திந்திய வங்கி அதிகாரிகள் சங்கம் ஊதிய உயர்வு, பொதுத்துறை வங்கிகளை ஒன்றாக இணைக்க எதிர்ப்பு ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி டிசம்பர் 21 வேலைநிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வங்கிகளுக்கு விடுமுறை நாட்களாகும். டிசம்பர் 24 திங்கட்கிழமைக்கு மட்டுமே வங்கிக்கு வேலை நாளாகும். டிசம்பர் 25 செவ்வாய் என்று கிறிஸ்துமஸ் என்பதால் அரசு விடுமுறை. டிசம்பர் 26 நாள் செவ்வாய்க்கிழமையிலும் வேலை நிறுத்தத்துக்கு வங்கி அதிகாரிகள் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. இதனால் வெள்ளி முதல் புதன் வரை திங்கள் தவிர்த்து 5 நாட்களில் வங்கிகள் செயல்படாத சூழல் நிலவுவதால் வங்கிப் பணிகளும் ஏடிஎம் சேவையும் பாதிக்கப்படும்.
கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் உள்ள அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் வீட்டின் மீது கற்களை வீசியவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் குனியமுத்தூரை அடுத்த மயில்கல் என்ற பகுதியில் உள்ள அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் வீட்டில் அடையாளம் தெரியாத ஒருவர் கற்களை வீசியுள்ளார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் குடிபோதையில் இருந்தவரை குனியமுத்தூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பாலக்காட்டைச் சேர்ந்த சிவதாஸ் என்றும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தெரியவந்துள்ளது. மேலும் அமைச்சரின் வீட்டின் அருகே உள்ள இரும்பு கடையில் உதவியாளராக வேலை பார்த்து வருவதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்த சம்பவம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் பேட்டி புயல் காரணமாக ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த 8 நாட்களாக மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்நிலையில் நேற்று இரவு 800க்கும் மேற்பட்ட படகுகளில் கடலுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை தடுத்து நிறுத்தினர். மேலும் அவர்களின் படகுகளில் இருந்த வலைகளையும் சேதப்படுத்தி அட்டுழியத்தில் ஈடுபட்டனர். இதனால் அச்சமடைந்த மீனவர்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு கரை திரும்பினர். 8 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு சென்ற மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் இலங்கை கடற்படையினர் தடுத்து விரட்டியடித்த சம்பவம் மீனவ கிராமங்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலேசியாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 7 லட்சம் ரூபாய் தங்கம், 3 லட்சம் ரூபாய் வெளிநாட்டு கரன்சிகள் திருச்சி விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன. திருச்சி விமான நிலையத்தில் வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக தங்கம் கடத்தி வருவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து திருச்சிக்கு மெலண்டோ விமானத்தில் வந்து இறங்கிய பயணிகளிடம் வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது மதுரையைச் சேர்ந்த மல்லிகா சண்முகம் என்பவர் உடலில் மறைத்து வைத்திருந்த சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 235 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் மலேசியாவில் இருந்து திருச்சிக்கு மற்றொரு விமானத்தில் வந்த பயணிகளை வான் நுண்ணறிவு பிரிவினர் சோதனை மேற்கொண்டனர். திருவாரூரைச் சேர்ந்த ரமேஷ் மாசிலாமணி என்பவரை சோதனை செய்தபோது சூட்கேஸில் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சி மறைத்து எடுத்து வந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக கடத்தல்காரர்கள் இருவரிடமும் அதிகாரிகள் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் அதிமுக பிரமுகரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிச் சென்ற 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள கலைஞர் கருணாநிதி நகர் பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் அதிபரும் அதிமுக பிரமுகருமான ராஜா என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த ராகுல் உட்பட 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. இதனையடுத்து இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த ராஜாவை அக்கம்பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலையின் நடுவே அதிமுக பிரமுகரை அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானாவில் விதிகளை மீறியதாக தடுத்து நிறுத்திய போக்குவரத்து காவலரை இடித்து தள்ளிக்கொண்டே சிறிது தூரம் நிற்காமல் சென்ற ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். குருகிராமில் சிக்னேச்சர் டவர் சவுக் அருகே நேற்று தவறான திசையில் வந்த வாகனத்தை போக்குவரத்து காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர் பின்னர் வாகனத்தை எடுக்க முயன்றபோது போக்குவரத்து காவலர் அதனை தடுத்து நிறுத்த முயன்றார். அவர் மீது காரை ஏற்ற முயன்றபோது சுதாரித்துக் கொண்ட போக்குவரத்து காவலர் காரின் பாண்ட் மீது ஏறினார். அந்த நபர் காரை நிறுத்தாமல் தொடர்ந்து ஓட்டிச் சென்றார். சிறிது தூரத்துக்கு பின் காரை அந்த நபர் நிறுத்தினார். தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் காரையும் பறிமுதல் செய்தனர். உத்தரப்பிரதேசத்தில் பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால் மாணவர்கள் கடும் சிரமமடைந்து வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மொரதாபாத் அடுத்துள்ள அமரகா பகுதியில் அரசு ஆரம்ப பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பள்ளியில் வகுப்பறைகள் மிகவும் சிதிலமடைந்து உள்ளது. இதனால் மாணவர்கள் திறந்த வெளியில் அமர்ந்து பாடம் பயிலும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் பள்ளியில் போதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. எனவே அப்பகுதியில் புதிய பள்ளிக்கூடம் கட்டித்தர வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்தியா ரஷ்யா விமானப்படைகளின் கூட்டு பயிற்சி நடைபெற்றது.
ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் உள்ள விமானப்படை தளத்தில் இந்தியா ரஷ்ய நாடுகளின் விமானப்படையினர் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டனர். இதில் இரு நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். தீவிரவாத தாக்குதல்களை எதிர்கொள்ள எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இரு நாட்டு வீரர்களும் இணைந்து பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் இந்திய விமானப்படையின் ஏர் சீஃப் மார்ஷல் பி எஸ் தானோ, ரஷ்ய விமானப்படையின் ஜெனரல் லூரிஸ் சாவ்ரேல் ஆகியோர் கலந்து கொண்டு இரு நாட்டு வீரர்களை சந்தித்து பாராட்டு தெரிவித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறவுள்ள கும்பமேளா விழாவிற்கு வரும் வெளிநாட்டு பக்தர்களுக்கு அதிநவீன கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பார்க்கடலில் இருந்து பெறப்பட்ட அமுத கலசை திருமால் சுமந்து சென்றபோது அதில் இருந்து 4 துளிகள் 4 இடங்களில் விழுந்தன. அவை அலகாபாத், நாசிக், உஜ்ஜைனி, ஹரித்வார் ஆகிய இடங்கள் என்றும், இந்த இடங்களில் அமுதம் விழுந்த நாளில் கும்பமேளா விழா நடத்தப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. இதனால்தான் கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய நதிகள் மூன்றும் கூடும் திரிவேணி சங்கமத்தில் லட்சக்கணக்கானோர் புனித நீராடுகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் உள்ள பிரயக் என்ற இடத்தில் அடுத்த ஆண்டு ஜனவரி 14 தொடங்கி மார்ச் 4 வரை நடைபெறவுள்ளது. இந்த கும்பமேளா விழாவில் உலகம் முழுவதிலும் இருந்து 15 கோடி மக்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி 5 நட்சத்திர அந்தஸ்துடன் கூறிய அதிநவீன கூடார நகரம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கூடாரத்தில் தங்குவதற்கு இணையதளம் மூலம் பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஐஆர்சிடிசி உணவக ஊழல் வழக்கில் லாலு பிரசாத் யாதவுக்கு டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. லாலு பிரசாத் ரயில்வே அமைச்சராக இருந்தபோது ரயில் நிலையங்களில் உள்ள உணவகங்களுக்கான ஒப்பந்தம் கோரியதில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் உள்ளது. இது தொடர்பாக லாலு, அவரது மனைவி ராப்ரி தேவி, மகன் தேஜஸ்வி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஜாமீன் கோரி டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் லாலு மனு தாக்கல் செய்தார். அவரது உடல்நிலையை காரணம் காட்டி லாலுவுக்கு நீதிபதி ஜாமீன் வழங்கியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் சரக்கு ரயில் ஒன்று தடம் புரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திராவில் இருந்து மேற்கு வங்கத்திற்கு சரக்கு ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது. உத்தரப்பிரதேசம் மாநிலம் பரத்பூர் அருகே சென்று கொண்டிருந்தபோது திடீரென ரயில் எஞ்சினின் சக்கரம் தடம் புரண்டு விபத்தில் சிக்கியது. இதில் ரயிலின் 4 பெட்டிகள் தண்டவாளத்தில் இருந்து கீழே இறங்கியது. தகவல் அறிந்து சம்பவத்திற்கு விரைந்த ரயில்வே அதிகாரிகள் ரயிலை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ரயில் விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.